நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் வாழையின் வீர நல்வணக்கம். இன்று நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றானது பல இந்தியர்களின் வேர்வையாலும் இரத்தத்தாலும் வளர்க்கப்பட்ட இந்தியா எனும் மரத்திலிருந்து கிடைப்பது. இந்த சுதந்திரத்தை பெற நம் முன்னோர்கள் அனுபவித்த துயரங்களும் இன்னல்களும் நாம் படித்ததை விட மிகவும் கொடுமையானவை. ஆனால் அவ்வாறு போராடிய லட்சக்கணக்கான தியாகிகளில் ஒரு சில நபர்களின் பெயர்களை தவிர பல தியாகிகளுடைய பெயர் கூட நமக்கு தெரியாது என்பதுதான் நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டிய விஷயம். பல லட்சம் பேர் சேர்ந்து போராடி பெற்ற சுதந்திரத்துக்கு ஒரு சில நபர்கள் மட்டுமே காரணம் என அவர்களை மட்டுமே இந்தியாவின் அடையாளமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மால் மறக்கப்பட்ட, சிலரால் திட்டமிட்டு மறைக்கப்பட்ட, நம் தேச சுதந்திரத்துக்காக போராடிய நம் தேச பிதாக்களை நினைவு கூற வேண்டிய தருணம் இது. சுதந்திர தினம் நெருங்கும் இவ்வேளையில் நமக்காக பாடுபட்ட தியாக சுடர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். நம் வரலாறு சொல்ல மறந்த சில தியாகிகளை பற்றி இங்கே நாம் தெரிந்து கொள்வோம். இந்த பதிவில் வரலாற்றில் அதிகம் பேசப்படாத 12 தியாக சுடர்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பதிவு பதிவுக்கேற்ற பாடலோட ஆரம்பமாகுது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய். முதலாவதா நாம பார்க்க போற சுதந்திர போராட்ட தியாகி அல்லூரி சீதாராம ராஜு. மானிய வீருடு, அதாவது காடுகளின் ராஜா அப்படின்னு உள்ளூர் மக்களால் அழைக்கப்பட்ட அல்லூரி சீதாராம ராஜு ஆங்கிலேயர்களுக்கு எதிரா கிபி 1920 1924 வரைக்கும் நடந்த ரம்பா கழகத்துல பழங்குடியினர்களோட தலைவரா வீரத்தோட போரிட்டாரு. வசதியான ஆந்திர குடும்பத்துல பிறந்த இவரு அந்த வசதியான வாழ்க்கையை உதறிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்ட பழங்குடியினர்களுக்கு ஆதரவாக அவங்களோட சேர்ந்து போரிட்டாரு. ஆனால் இவருடைய கிளர்ச்சி ஆங்கிலேயர்களால் முறியடிக்கப்பட்டது. அடுத்து ஒரு 3 பேரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பெனாய் கிருஷ்ணா பாஷு, படையல் குப்தா, தினேஷ் குப்தா. ஐரோப்பியர்கள் போல உடையணிந்த இந்த 3 இளைஞர்களும் கிபி 1930 டிசம்பர் 8 கல்கத்தா எழுத்தாளர்கள் கட்டடங்களில் மாநில செயலகத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சிம்சன் அப்படின்றவரை அவருடைய அறைக்குள்ள நுழைந்து அவரை வந்து சுட்டுக் கொள்றாங்க. ஏன்னு பார்த்தா அவர் வந்து சிறைச்சாலையில் இருந்த இந்திய போராட்ட வீரர்களை கொடுமையாக துன்புறுத்திருந்தாரு. போலீஸுக்கிட்ட பிடிபட விரும்பாத இந்த 3 இளம் சிங்கங்களும் தங்களுடைய உயிரை தாங்களாகவே வந்து மாச்சிக்கிட்டாங்க. படையல் வந்து சயனைடு சாப்பிட்டார். மீதி 2 பேருமே தங்களுடைய துப்பாக்கியாலேயே தங்களை வந்து சுட்டுக்கிட்டு உயிரை வந்து மாச்சிக்கிட்டாங்க. இந்த இடம் சுதந்திரத்துக்கு அப்புறமா பெனாய், படையல், தினேஷ் பேக் அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து செய்யப்பட்டது. அடுத்ததான் நாம பார்க்க போறது இவருடைய பெயரை கேட்டாலே நமக்கும் வீரம் வரும். இந்த பெயரை கேள்விப்படாதவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல யாருமே இருக்க முடியாது. அவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேயர்களுக்கு வரிக்கட்ட மறுத்த இந்த தன்மான தலைவன் வீரத்தோடு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். ஆனால் தமிழனே தமிழனுக்கு எதிரி அப்படின்றது மாதிரி ஒரு தமிழனால் காட்டி கொடுக்கப்பட்டு கிபி 1799 கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டார். அடுத்ததாக நாம் ஒரு பெண் சுதந்திர போராட்டத்தை ஆகி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க ராணி கேண்டில்யூ. நாக ஆன்மீக தலைவரான ராணி கேண்டில்யூ பிரிட்டனுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க. இவங்களுடைய 13 வயதிலேயே ஹெக்டர் சமய இயக்கத்தில் போய் சேர்றாங்க. பிரிட்டிஷ் மணிப்பூர் படையெடுப்பை தொடர்ந்து இந்த இயக்கமானது அரசியல் போராட்டமாக வந்து மாறுது. 16 வயதில் பிரிட்டனால் இவங்க சிறையில் வந்து அடைக்கப்பட்டாங்க. கிபி 1937 ஜவஹர்லால் நேரு இவர்களை சந்தித்த போது இவரை வெளியே கொண்டு வருவதற்கு இறுதியாக கிபி 1946 இந்தியாவோட இடைக்கால அரசாங்கம் உருவான போது தான் இவங்க விடுதலையும் செய்யப்படுறாங்க. இவங்களுக்கு கிபி 1982 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அடுத்ததான் நாம் தெரிஞ்சுக்க போகிற சுதந்திர போராட்ட தியாகி அஸ்பக்குல்லா கான். அஸ்பக்குல்லா கான் இந்திய சுதந்திர போராட்டத்தோட மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார். நீதிமன்ற விசாரணையில் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சந்திரசேகர் ஆசாத், சச்சின் தாரி, ராஜேந்திர லகிரி இவங்கெல்லாம் சேர்ந்து கிபி 1925 நடத்தின ககோரி ஆயுத கொள்ளையில் இவர் தன்னுடைய நண்பர் ராம் பிரசாத் பிஸ்மால் கூட பங்கு பெற்று ஆயுத கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாரு. அது மட்டுமல்லாமல் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனுடைய மிக முக்கிய தலைவராகவும் இருந்தார். கிபி 1927 டிசம்பர் 19 இவர் வந்து தூக்கிலிடப்பட்டார். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண் சுதந்திர போராட்ட தியாகி பற்றி தான், ராஜ்குமாரி குப்தா. ககோரி ஆயுத கொள்ளையோட முக்கிய வீரராக இருந்தவர் ராஜ்குமாரி குப்தா.
போராட்டக்காரவங்களுக்கு ஆயுதங்களை வந்து கொடுத்தாங்க. மேலும் போராட்டக்காரர்களுக்கு தன்னுடைய வீட்டில் தங்குறதுக்கு இடம் அளித்தாங்க. இவருடைய இந்த செயலுக்காக தன்னுடைய கணவரோட குடும்பத்தால் கூட இவங்க வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. அடுத்ததான் நாம் தெரிஞ்சுக்க போகிற சுதந்திர போராட்ட தியாகி சுரேந்திர சாய். மேற்கு ஒடிசாவை ஆங்கிலேயர்கிட்ட இருந்து பாதுகாக்க சிறைச்சாலையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை இழந்தார் சுரேந்திர சாய். இவர் சம்பல்பூரோட இளவரசராக இருந்தார். ஆங்கிலேயர்களோட அடக்குமுறையை மீறி பழங்குடியின மக்கள் தங்கள் உரிமைகளை பெறுறதுக்காக இவர் உதவி புரிந்தார். இப்போ 1862 கைது செய்யப்பட்ட இவர் 20 ஆண்டுகள் வந்து சிறைக்குள்ளேயே இவர் வாழ்நாளை வந்து கழித்தார். அடுத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சுதந்திர போராட்ட தியாகிகள் சிடோ முர்மு மற்றும் கனு முர்மு. சிடோ மற்றும் கனு முர்மு இந்த ரெண்டு பேருமே வந்து சகோதரர்கள். இப்போ 1855 ஜூன் 30 அன்னைக்கு 10,000 போராட்டக்காரர்களை திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுத கிளர்ச்சியை வந்து தொடங்குறாங்க. ஆரம்பத்தில் இவர்களுடைய முயற்சி வந்து வெற்றியடைந்தாலும் இவர்களுடைய வில்லு அம்பு வச்சு மட்டும் ஆங்கிலேயர்களோட துப்பாக்கியை வந்து எதிர்கொள்ள முடியலை. இறுதியில் இவர்களுடைய கிளர்ச்சி வந்து தோல்வியில் வந்து முடிஞ்சு போகுது. இதுதான் நம்ம பார்க்க போகிறது இந்திய பெண் சுதந்திர போராட்ட தியாகி பற்றி தான். இவர் தான் வந்து லக்ஷ்மி சாகல். இந்திய தேசிய இராணுவத்தின் அனைத்து பெண்களின் ஜான்சிராணி படைப்பிரிவோட தலைவராக இந்திய வரலாற்றில் லக்ஷ்மி சாகல் வந்து ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்காங்க. இவர் ஆசாத் அமைத்த ஹிந்து அரசாங்கத்தில் பெண்கள் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வைத்தாங்க. இப்போ 1940 சிங்கப்பூரில் ஏழை மக்களுக்காக மருத்துவமனையை திறந்த இவர் பின்னாளில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட இந்திய இராணுவத்தில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அடுத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். தன்னுடைய கணவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நாடு கடத்தப்பட்டப்போ முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லப்பட்ட கிபி 1857 நடைபெற்ற கழகத்தில் முக்கிய பங்கு வைத்தாங்க பேகம் ஹஸ்ரத் மஹால். கழகம் உச்சக்கட்டத்தை நெருங்கினப்போ இவர் லக்னோவை தன்னுடைய பொறுப்பில் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இறுதியில் கிளர்ச்சி நசுக்கப்பட்ட போது நேபாளத்தில் போய் தலைமறைவாகிட்டாங்க பேகம் ஹஸ்ரத் மஹால். அடுத்ததான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டா. பிர்சா முண்டா பழங்குடியினரோட கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார். இவரை பின்பற்றிட்டு இருக்கிறவங்க இப்பொழுதும் ஜார்க்கண்ட் பீகாரில் வந்துட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சியை 19 இறுதியில் எதிர்த்த இவர் தன்னுடைய 25 வயதில் போராடும் போதே உயிர் நீத்தார். இந்த பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம இறுதியாக தெரிஞ்சுக்க போகிற சுதந்திர போராட்ட வீரர் பீர் அலிகான். பீர் அலிகான் இப்போ 1857 நடைபெற்ற முதலாம் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கிளர்ச்சியின் போது முக்கிய புரட்சியாளராக இருந்தார். அது கூடயே பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக ஊக்குவித்தார். கழகத்தை வழிநடத்தியதற்காக இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் இவரை போன்ற பல தியாகிகள் பின்னாளில் இருட்டடிப்பு வந்து செய்யப்பட்டுட்டாங்க. இவர்களை போன்ற பல லட்சம் தியாகிகள் போராடி பெற்ற சுதந்திரத்தை தான் நாம் இன்றைக்கி சுதந்திர காற்றாக வந்து சுவாசிச்சுட்டு இருக்கோம். வரக்கூடிய இந்த சுதந்திர தின வினாவில் பல லட்சம் தியாகிகளுக்கு நாம் வந்து வீர நல்வணக்கம் வந்து செலுத்துவோம். இன்னும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய தியாகிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதையும் நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து தெரிஞ்சுப்போம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சுதந்திர போராட்ட தியாகிகள் பற்றி வந்து தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாளை. நன்றி, வணக்கம்.